வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து போடுறப்போ உங்களோட கான்டாக்ட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து போட முடியும். அதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இருக்குது. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இந்த மென்ஷன் ஆப்ஷனை பற்றி தான் கம்ப்ளீட் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றது செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே அப்டேட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மை ஸ்டேட்டஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் வந்து போடணுமோ அது ஃபோட்டோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் அதை இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேலரிலேருந்து ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கான ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணாதே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஓகே கேட்கும், ஓகே நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் மென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதில் நீங்கள் வந்து யாரை ஆட் பண்ணுமோ அவங்கள வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப் டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 பேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சென்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெசேஜ் மாதிரியே வந்து போகும். இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் மாதிரியே வந்து போகும். அதை அவங்க வந்து கிளிக் பண்ணி அந்த ஸ்டேட்டஸை வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதை அவங்க வந்து திருப்பி வந்து ரீமென்ஷன் பண்ணி அவங்களோட ஸ்டேட்டஸ்லையும் போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அவங்களும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்டேட்டஸில் வந்து போட்டுக்கலாம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து உங்களை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அது உங்களுக்கு மட்டும்தான் வந்து ஷோ ஆகும், மற்ற யாருக்கும் வந்து ஷோ ஆகாது. அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மென்ஷன்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட்லேயே தான் வந்து இருக்கும் அப்படின்றது மேலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதிலே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஸ்டேட்டஸில் மென்ஷன் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.